என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்தமிழ் மக்கள் அனைவரும் பார்க்கிறார்கள். மொழி தெரியுமோ தெரியாதோ, இதை பார்த்து பழகி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளையும் நீக்கி கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்களுக்கும் கற்றுத்தந்து அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களையும் நீக்கி இன்றைக்கு யோகாக மாஸ்டர்களாக பல்லாயிரக்கணக்கில் இந்த நிகழ்ச்சியை பார்த்தே உருவாகி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலை இன்றைக்கு பார்ப்பீர்களானால், நமது நிலையத்திற்கு சவிதா என்ற பெண், 12 வயது 7வது வகுப்பு படிக்கிறாள். ஓசூர் எங்கே இருக்கின்றது, அங்கே இருந்து இங்கே வந்திருக்கின்றது. அங்கே அசோக் லேன்லேண்ட் பள்ளியில் அவர் 7வது வகுப்பு படிக்கிறார்கள். அங்கே இந்த பள்ளியில் ஆசிரியரை போட்டு மாணவர்களை கற்றுத்தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது கர்ணபீட ஆசனம். கர்ணபீடம் என்றால் காது, காதுலி சரியாக கேட்கக்கூடிய அற்புதமான ஆசனம். அதை நம் தமிழில் சிவலிங்க ஆசனம் கூட என்று சொல்வார்கள். அந்த குழந்தை அந்த கஷ்டமான ஆசனத்தை முழுமையாக செய்யும், அதைத்தான் நான் கவனிக்க வேண்டும். காதுக்கென்று இன்றைக்கி காது கேளாதோர் பள்ளிகளெல்லாம் வைத்திருக்கிறோம், ஊமை பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிறோம், குருட்டு பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிறோம். இவைகளெல்லாம் ஏன் ஊமை, குருடு, செவிடு ஏன் பிறக்கிறது என்பதை எந்த விஞ்ஞானியும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவில்லை. நமது முனிவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஏன் நமக்கு ஊமையாக பிறக்கிறது, செவிடாக பிறக்கிறது, சைக்காட்ரிக்காக பிறக்கிறது, அதிகளை பெறாமல் இருப்பதற்கு என்ன வழிமுறையெல்லாம் நமது முனிவர்கள் சொல்கிறார்கள். ஆண் பெண் குழந்தைகளை பெறுவது எப்படி என்பதெல்லாம் நமது முனிவர்கள் சொல்கிறார்கள். அவைகளெல்லாம் வரும் எபிசோடில் நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். இப்பொழுது கர்ணபீட ஆசனத்தை சவிதா அவர்கள் செய்வார்கள். என் அருமை சீடரே, நீங்கள் கர்ணபீட ஆசனத்தை அமைதியாக, மெதுவாக, அவசரப்படாமல் செய்யுங்கள். அலாசனம் செய்வது என்பதே கடினம், அதில் கர்ணபீட ஆசனம் செய்வது என்பது மிக மிக கடினம். இந்த தோற்றம் சிவலிங்கம் மாதிரி இருக்கின்ற காரணத்தினால் லிங்கம் நமது நூல்களில் கர்ணபீட ஆசனத்தை சிவலிங்க ஆசனம் என்று சொல்கிறார்கள். காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ள குழந்தைகள், பெரியவர்கள் இந்த ஆசனத்தை செய்தால் நிச்சயமாக காதுக்கு ஹியரிங் எய்டெல்லாம் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இந்த பக்கம் தலையை வையுங்கள், இடது பக்கமாக இங்கே இங்கே தலை வைத்து அங்கே கால் நிட்டு பக்கவாட்டில் செய்கிறார்கள். கவனிக்க வேண்டும், பாருங்கள். ஹலாசனம் செய்த பின்பு கர்ணபீடாசனம், கையை குப்புறவை அப்படி திரும்ப பார்த்தீர்களா. இந்த கால் முட்டு ரெண்டும் காது வழியாக தரையை தொட்டுவிட வேண்டும். இந்த குழந்தை பாருங்கள், எவ்வளோ நேரம் என்று நான் இருப்பேன் என்று முழுமையாக இந்த கர்ணபீடாசனத்தை செய்திருக்கிறது. அதைத்தான் நான் கவனத்தில் கொள்ள வேண்டும். காது வழியாக தொட்டு தரையை தொட்டு விட்டால் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளே இருக்காது, காது ஒளி நன்றாக கேட்கும், காதுக்கு எந்த பிரச்சனையும் வராது, வந்தாலும் முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம். சின்ன குழந்தைகளுக்கே நம்ம இயரிங் எய்டு வச்சோம்னா போக போக அந்த இயரிங் எய்டும் வேலை செய்யாது. அதுதான் கவனிக்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த பெண்கள் இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. நமது முனிவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், பெண்கள் வயிற்றில் கர்ப்பம் தங்கி இருக்கும் பொழுது மலத்தையே அடக்கக்கூடாது, மூத்திரத்தை அடக்கக்கூடாது. அப்படி செய்தால், மலச்சிக்கல் இருந்தால் குழந்தைகள் கண்ணில்லாமலும், காது செவிடாகவும், ஊமையாகவும்,
இன்ன பிற சைக்காட்ரிக் நிலையிலும் குழந்தைகள் பிறக்கும் என்று திருமந்திரத்தில் சொல்கிறார். ஏனென்று கேட்டால், வயிற்றில் குழந்தை 9 மாதம் எங்கே தங்கியிருக்கிறது? இந்த மலக்குடலுக்கு பக்கத்தில் தான் தங்கியிருக்குது, சிறுநீருக்கு குழாய்க்கு பக்கத்தில் தான் தங்கியிருக்கிறது. அங்கே அசுத்தங்கள் தங்கியிருந்தால் இந்த குழந்தை வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கண் புலன் உறுப்புகள்லாம் பாதிக்கப்பட்டு ஊமை செவிடெல்லாம் வருகிறது. ஆகவே கர்ப்ப காலத்தில் மூத்திரத்தையும் அடக்கக்கூடாது, மலச்சிக்கல் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். நாம் ஒரு நாள் நம்ம லெட்டில் தங்கியிருந்து சாப்பிட்டு தூங்க முடியுமா? நல்ல யோசனை பண்ணி பாருங்கள். ஒரே ஒரு நாள் எவ்வளோ தான் நம்முடைய பாத்ரூம் சுத்தமாக இருந்தாலும் கூட, நமது பாத்ரூமில் ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிட்டு தூங்கி வெளியே வர முடியுமா? முடியாது. அது 9 மாதம் தங்கியிருக்கக்கூடிய இடம் வயிற்றில். அப்போ அது தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுநீர்ப்பையும் மலக்குடலும் சுத்தமாக வைக்க வேண்டும். அப்படி வைக்கவில்லை என்றால் அது அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு அதுக்கு ஊமையாகவும் செவிடாகவும் குருடாகவும் பிறக்கிறது என்று சொல்கிறார் நமது முனிவர். எந்த விஞ்ஞானியும் இதை பற்றி சொல்லலை. பேசாமல் செவிட்டு பள்ளிக்கூடம் குருட்டு பள்ளிக்கூடம் இதுகளை தான் நம்ம திறந்துக்கிட்டே இருக்குமே தவிர, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி என்பதை இதுவரைக்கும் தமிழ்நூலில் இருக்கிறதை மக்களுக்கு எடுத்து சொல்லவில்லை என்றுதான் நான் வருத்தப்படுகிறேன். ஆகவே இதுபோன்ற நிலைகளில் இதுபோன்ற ஆசனங்களை இப்பயும் பழகி பெண்கள் தங்கள் கர்ப்ப காலத்தில் மலச்சிக்கலும் இல்லாமலும் சிறுநீர் அடக்காமலும் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.